ஏ மித்து, என்ன மட்டை வச்சிட்டு இருக்க? ஐபிஎல் மேட்ச் மாதிரி விளையாடு, டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டு இருக்காத. இப்பயாவது ஒழுங்காடி. ஏ போ மித்து. என்ன பிள்ளைங்களா காட்டு பக்கம் வந்திருக்கீங்க? யானை வீட்ல வேற பவர் கட்டு, அதனால தான் ரொம்ப போர் அடிச்சதா உங்களை எல்லாம் பாத்துட்டு போலாம்னு வந்துட்டோம். சரி வா யானை, நான் பால் போடுறேன், நீ பேட் புடி ஓகேவா? ஐயோ மித்து பாப்பா, இப்ப நான் போடுறேன், நீ புடி ஓகேவா? தூக்கி போட போறேன். என்ன யானை தூக்கி போறேன்னு தள்ளிக்கிட்டு ஓடியாரு. நான் நல்லா குதிக்க போறேன் யானை மேல. டிங்கு 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 டிங்கு. ஐயோ இந்த யானை விழுந்துருச்சே. ஏ பண்டி பொறுமையா குதி பண்டி. ஏ என்ன இடிச்சு தள்ளிட்டு இப்ப அங்க வர போயிட்டியா? ஏ பண்டி என் மேல பொறுமையா குதி பண்டி. வேணா எங்க இழுக்குற பண்டி, எதுக்கு இப்படி குறும்பு பண்ணிட்டு இருக்க? இந்த பண்டி பையன் ரொம்ப மோசம்ப்பா. ஓவர் குறும்பு பண்ற மாதிரி குன்சி பாப்பெல்லாம் அழகா உக்காந்து இருக்குல்ல, இவன் இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்கான். குன்சி பாப்பா, இப்ப உன சூப்பரா அழைச்சிட்டு போறேன் பாரு. நல்லா என் தும்பிக்கையில உட்காந்துட்டல, இனிமே நீ விழவே மாட்டேன். ஏ பப்ளு, அங்க பாரு இந்த யானை இந்த குன்சி மித்தும் வச்சு விளையாடுது, என்னை மட்டும் குறும்புத்தன பையன்னு சொல்லுது. நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ண போறேன். பழத்துல கல்லை வச்சு யானைக்கு கொடுக்க போறேன். அதுக்கு என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் பழத்தை பறிச்சுக்கலாம். ஐ இங்கேயே பழம் இருக்கு, அப்பா பறிச்சிட வேண்டியதான். ஏ பப்ளு, அங்க செடியில இருந்து ரெண்டு பழம் அழகா இருந்தது, நான் பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இதுல கல்லை உள்ள வச்சு அந்த யானைக்கு சாப்பிட கொடுக்க போறேனே. இங்க பாரு கல்லை உள்ள வச்சுட்டேன் நல்லா. யானை யானை இந்தா உங்க ரெண்டு பேத்துக்கு நான் பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப பசியா இருப்பீங்கல்ல. எங்களை வச்சு விளாண்டு விளாண்டு டயர்டாயிட்டீங்க, நீங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும். பண்டி நீ குறும்பு பண்ற பையன் நினைச்சா, ஆனா நீ நல்ல பையன் தான், எங்களுக்கு சாப்பிட பழம்லாம் கொடுக்குற, நல்லது. ஐயோ அம்மா என்னது இப்படி வலிக்குது பல்ல? ஐயோ என் பல்லே உடஞ்சிருச்சு. ஆமா இந்த பண்டி பையில போற எவ்வளோ பெரிய கல்லு இந்த பழத்துல வச்சு கொடுத்துருக்கான், நாங்களும் அது தெரியாம சாப்பிட்டு இப்படி வலிக்குது எங்களுக்கு. பண்டி நீ ரொம்ப குறும்புத்தன பையன்தான், நான் கூட நல்ல பையன் நினைச்சேன். போடா அந்த சைடு, ஏன்டா அப்படி பண்ற? ஆ எனக்கும் வலிக்குது, இப்ப எனக்கும் வந்து கல்ல வச்சுதான் கொடுத்துருக்கானாட்டுக்கு இந்த பண்டி. ஏ பண்டி ஏன் அப்படி பண்ற? பண்டி உங்க அப்பா கூப்பிடுறாரு. ஆமா பாப்ளு, எனக்கு இன்னைக்கு பர்த்டே, எங்க அப்பா ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கதான் என்ன கூப்பிடுவாரு. பாய் பாய், நான் போறேனே. இந்த பண்டி வரட்டும், ஏதாவது பண்ணாம விடுறது இல்லை, அவனுக்கு புரியுற மாதிரி ஓவரா பண்றான். மித்து மித்து என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் மித்து இங்க பாரு, எனக்கு பர்த்டேக்கு எங்க அப்பா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? என் நண்பா ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பண்டி இப்போ புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான், நம்ம அந்த குட்டையிலேருந்து சேர் எடுத்துகிட்டு வந்து பண்டி மேலே அடிச்சு விட்டுருவோம், அப்போ தான் உனக்கு புரியும். எங்களுக்கேவா நீ பழத்தில் கல் வச்சு கொடுக்குற, இன்னைக்கு உனக்கு நல்ல பாடம் புகட்ட போகிறோம், பார்த்துட்டே இரு. ஐயோ இந்த யானை பாருங்களேன், என் மேல சேத்த வாரி அள்ளி அரைச்சிருச்சு, என் புது ட்ரெஸ் எல்லாம் போச்சு. யானை ஏன் இப்படி பண்ண? நான் ஆசாசியா புது ட்ரெஸ் போட்டு தானே வந்தேன், எங்க அப்பா ஆசையா வாங்கி கொடுத்தாரு, ஏன் தான் இப்படி பண்றியோ? இங்க பாரு எல்லாமே பாழா போச்சு. பண்டியை பார்த்தா பாவமா இருக்குப்பா, பிறந்தனாலும் அதுமா அவனை அழ வைக்க தேவையில்ல. நானும் அவனை அழ வைக்கணும்னு பண்ணல. சரி விடு, நான் இங்கே நல்ல தண்ணி இருக்கு, அவன் மேலே எடுத்துகிட்டு போய் அவனை கழுவி விட்டுடுறேன். பாவமாக தான் இருக்கு அவனை பார்த்தாலும். பண்டி அழுகாத, இப்போ நான் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை ஊற்றி உன் ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து போக வைக்கிறேன். சேர் போயிடுச்சு, ஆனால் என் ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஈரமாக இருக்கு, எங்கள் அப்பா வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? பண்டி கவலைப்படாத, என்னோட தும்பிக்கையிலேருந்து வர காற்று வந்து உனக்கு விசிறி விட்டு உன் ட்ரெஸ்ஸை காய வைக்கிறேன். சாரி அண்ணே, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு விளையாட்டுத்தனமா அப்படி பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு எவ்வளோ வலி. யானை இந்தாங்க இந்த டைம் நான் நல்ல பழமா கொடுக்குறேன், என்னை நம்பி சாப்பிடுங்க, முன்ன மாதிரி நான் கல் வச்சிட மாட்டேன், நீனும் சாப்பிடு யானை. நல்லா இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, கஷ்டப்படுத்திட்டேன்.
சரி வா பண்டி, உன் பர்த்டே அதுமாதிரி எதுக்கு நம்ம சோகமாக பொழிஞ்சிட்டு இருக்கோம், வா அந்த குளத்தில் குதிச்சு விளாட்லாம் ஜாலியாக. பண்டி உன் மேலே நான் தண்ணி அடித்து விளாட போகிறேன். ஏய் பண்டி எப்படி இருக்கு, ஜாலியாக இருக்கா? அந்த குளத்து தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குடிச்சு பாரு கொஞ்சம், நானும் குதிக்கிறேன். ஐய் எனக்கும் ஜாலியாக இருக்குது, சில்லு சில்லுன்னு இருக்குப்பா. ஏ கருப்பா, நீ மட்டும்தான் குதிப்பியா? இங்கே பாரு நானும் குதிச்சிட்டோம். ஐயோ பண்டி சாரி பண்டி, ஓ மேலே குதிச்சிட்டேன், வலிக்குதா என்ன? சரி நகர்ந்துக்கிறேன். ஹே பண்டி யானை, நீங்கள் மட்டும் குதிச்சுக்கிட்டீங்க, நானும் குதிக்க போறேனே. குதிச்சுட்டேன்.